எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. ஆமாங்க, நாளைக்கு நமக்கு ஆகஸ்ட் முதல் தேதி, அது மட்டும் கிடையாது, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபஸ், ஹயக்ரீவ ஜெயந்தி. இப்படி இந்த அற்புதமான நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் எல்லா விதமான பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரணும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடாத ஒரு சில முக்கியமான பொருட்கள் என்ன, எதனால் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி பௌர்ணமி நாளினுடைய சிறப்புகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிவு கொடுத்துருக்கேங்க. அது மட்டும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட நாளினுடைய சேர்க்கையின் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெற்றிலைக்கு மேலே நம்ம ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பதிவும் இருக்கு. தீய சக்தியினுடைய தாக்கத்தை வேறு இருக்கணும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில் சென்று வீடு திரும்பக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு பொருளை கோவிலேருந்து எடுத்து வந்து நம்ம வீட்டோட நிலைவாசலில் கட்டணும் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கப்பதிவு இருக்கு. நிறைவாக நல்ல ஒரு ராஜயோகமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பௌர்ணமி நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே கைகளில் வைத்தபடி தரிசிக்கணும், இதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன, அதை நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் எப்படி வைக்கணுங்கிறதுக்குண்டான பதிவும் இருக்கு. இப்படி இந்த பதிவுகள் எதுவுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கண்டிப்பாக நாளைய தினம் வாங்கக்கூடாது, எதனால் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான விவரங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். பொதுவாக ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தொடக்கத்தை நம்ம சரியாக தொடங்கி வச்சுட்டாலே போதும், கண்டிப்பாக அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும். அது மட்டும் கிடையாதுங்க, முதல் நாளே நமக்கு பௌர்ணமி நேர்மறை ஆற்றல் அனைத்துமே நிறையக்கூடிய விதத்தில் பௌர்ணமியும் இணைது அப்படிங்கிற காரணத்தாலையும் எல்லா விதத்திலுமே குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹயக்ரீவ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாளை தினம் அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த குறிப்பிட்ட அற்புதமான சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நினைத்து நம்ம சரிவர வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்தாலே அதனால் நமக்கு மகத்தான பலன்கள் கிடைக்கும். பெரும்பாலும் முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பூஜைகள் வழிபாடு பரிகாரம் இது எல்லாமே சரிவர செஞ்சிருவோம், ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தான் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பூஜை வழிபாடு பரிகாரம் எது செய்திருந்தாலுமே அதற்குண்டான முழு பலனையும் தடுக்கும். அதனால தான் இந்த குறிப்பிட்ட திருநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சில பொருட்களையும் ஒரு சில தவறுகளையும் கட்டாயமாக செய்யக்கூடாது. சரி, வரிசையாக என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவோம். முதல் முக்கியமான பொருள், நம்ம வீடுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு புதிய புதிய ஆடைகள் வாங்குவது அப்படிங்கிறத செய்கிறோம். புத்தாடைகள் வாங்குறது தவறு கிடையாதுங்க, ஆனால் அந்த புத்தாடைகளில் கருப்பு நிறம் சார்ந்தவைகளை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. ஆண்கள் அப்படின்னாக்கா கருப்பு டிஷர்ட்டோ கருப்பு பேண்ட்டோ இதை தவிர்த்துக்கோங்க. பெண்கள் அப்படின்னாக்கா கருப்பு டாப்ஸ் இல்லை கருப்பு சல்வார் கருப்பு புடவை இந்த மாதிரி கருப்பு நிறம் சார்ந்தவைகள் அனைத்தையுமே நீங்கள் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இது ஆடைகள் அப்படின்னு மட்டும் சொல்லி கிடையாதுங்க, பெண்கள் ஆண்கள் இருவருமே பயன்படுத்தக்கூடிய பர்ஸாகவும் இருக்கலாம் இல்லை ஹேண்ட்பேக்காகவும் இருக்கலாம் இல்லை கருப்பு சார்ந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முதல் நாள் அதுவும் பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நாள் இது அனைத்துமே வரக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்காதீங்க. அடுத்ததாக இரண்டாவது பொருள், பயன்படுத்தக்கூடிய காலணிகள். காலணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளியிடங்களுக்கு போடக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காலணிகளாகவும் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. ஒரு அவசரத்துக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க. பொறுத்திருந்து நீங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூட வாங்கிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக முதல் நாள் வாங்குறது அப்படிங்கிறத செய்யாதீங்க. இதே வீட்டுக்கோ பூஜைக்கோ தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்கள் அனைத்துமே வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு, ஏன்னா அந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு பண சேர்க்கையானது கூடிக்கொண்டே இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பொருட்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி இந்த பொருட்களை நீங்கள் மறந்தும் கூட காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பூஜைகள் எத்தனையோ கஷ்டப்பட்டு நீங்கள் நிறைய வழிபாடுகள் அனைத்துமே செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக மூணாவது பொருள், நிறைய இடங்களுக்கு போகும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை கவரக்கூடிய விதத்தில் நிறைய கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறாங்க. இது விற்கிறதால தவறு கிடையாதுங்க, ஆனால் நம்ம ஒரு சில நாட்களில் வாங்குறது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அப்படி அந்த மாதிரி தான் நம்ம செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்ணாடி சம்மந்தப்பட்டவைகள் வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய சமையல் சம்மந்தப்பட்ட
பொருட்களாகவும் இருக்கலாம். ஆனால் கண்ணாடி சம்மந்தப்பட்டவைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வாங்குறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். நிறைய நேரங்களில் நமக்கு ஏன் கடன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி புரியாமல் யோசிப்போம். ஆனால் இந்த கண்ணாடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க எதையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. செவ்வாய்க்கிழமையினால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடன் அடிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். அப்படி இந்த மாதிரி நம்ம முயற்சிகள் அனைத்துமே நமக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்ததான் நாலாவது பொருள், நிறைய நேரங்களில் வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா. துடைப்பமாக இருக்கலாம், மாப்பாக இருக்கலாம், கிளீனிங் லிக்விட்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமையலறையில் வந்து நம்ம சிங்கெல்லாம் கழுவுறதுக்கு கூட லிக்விட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் கூட நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறத முதல் நாள் தவிர்த்துக்கணும். இது முதல் நாள் அப்படின்னு மட்டும் சொல்லி கிடையாதுங்க, செவ்வாய்க்கிழமை நாட்களில் கூடுமான வரைக்குமே இந்த சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து வாங்குறது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அதுலேயும் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாவது பௌர்ணமியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் அனைத்துமே கிரகிக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் பண சேர்க்கையானது ஏற்படாது, வறுமை அப்படிங்கிறது தாண்டவமாடுவதற்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுங்க. அடுத்தது ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பொருள் கிடையாதுங்க, ஆனால் வீட்டில் சமையலறையில் பெண்கள் கண்டிப்பாக நாளைய தினம் வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதே மாதிரி கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. வெந்தய குழம்பு, வெந்தய கீரை, பாவக்காய் இந்த மாதிரி கசப்பு நிறைந்த உணவுகளை வந்து கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையின் பொழுது வெற்றிலை தீபம் ஏற்றினாலே கண்டிப்பாக சொந்த வீடு அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் செய்து பலனும் பெற்றிருப்போம். அப்படி அந்த மாதிரி நம்ம நாளை தினம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை, வாழை இலை இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி அதை நம்ம வீணடிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. முறையாக பயன்படுத்துங்க. ஒருவேளை வெற்றிலை போடக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வெற்றிலை தீபத்தில் பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்படாத இடத்துல போடுங்க, ஆனால் கண்டிப்பாக காயை விட்டு தூக்கி போடுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அவ்வளோவே தான். இந்த மாதிரியான குறிப்புகள் அனைத்துமே நீங்கள் பின்பற்றி பாருங்கள். முதல் நாளாக நம்ம சரிவர வரவேற்று நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே வைத்து வணங்கி அதை நம்ம சரிவர பயன்படுத்தி வந்தாலே போதும், கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் செல்வ கடாட்சமானது பெருகி கொண்டே இருக்கும். மறந்தும் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்துவது அப்படிங்கிறது எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால் இதில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு குறிப்பு மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. எழுதி உங்கள் கண் பார்வையில் படக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா இந்த அற்புதமான ஆகஸ்ட் முதல் நாள், அதோடு மட்டும் இல்லாமல் ஆடி செவ்வாய், ஆடி பௌர்ணமி, ஹைகிரீவ ஜெயந்தி, ஆடி தபசு இப்படி இந்த செயற்கை வரக்கூடிய நன்னாள் அன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கக்கூடாது, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.